Hi friends, ellorkum vanakkam. This is Shivaji. Stop loss steadily maintain pannunga. Stop loss illam trade kedaiyadhu. Adhe maari target neenga enna set pandreengalo andha set pandra target la complete price reach agra varala hold pannunga. Paadi target la veliya varadhinga friends. இந்த பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க, ஏன் வெளியே வரக்கூடாது அப்படின்றத பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன் சார் இப்போ கிடச்ச ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வரக்கூடாதா, அது ஏன் ஃபுல் ப்ராஃபிட் ஏன் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அதுக்காக ஒரு வீடியோ வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மெயின் உங்களுடைய சப்போர்ட் இல்லைனா என்னால் புதுசாக க்ரியேட்டிவ் மைண்ட் கூட என்னால் புதுசாக என்ன கண்டென்ட் பண்ணணும்னு கூட தோணாது. ஸோ உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெகுலராக மார்னிங் அப்டேட் பார்த்துருப்பீங்க நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே. சரி, இது புது முயற்சியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் டுடே மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதான் ஃபஸ்ட் வீடியோ. இது உங்களுக்கு உங்களுடைய ஆதரவு நல்லா சேம் மார்னிங் அப்டேட் மாதிரி இருந்ததுன்னா, வீடியோ எண்டிங்கில் அன்றைக்கி டே எண்டிங்கில் மார்க்கெட் நிலவரம் என்ன ஆச்சு, நம்மளுடைய வியூ எந்த மாதிரி இருந்தது, நம்ம வியூ வந்து நமக்கு ஆப்போசிட்டாக இருந்ததா இல்லை நம்ம வியூ நமக்கு சப்போர்ட் சாதகமாக இருந்ததா அப்படின்றது ஒரு கெஸ் கணிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மார்க்கெட்டில் எத்தனையோ பேர் வந்து இன்னமும் கற்றுக்கணுன்ற ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேம்பிளிங் டைப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ் ஆகாது, ஏன்னா வந்து அவங்களுக்கு ஸ்டடி மைண்டில் இருக்க மாட்டாங்க. அவங்க ஸ்டடி மைண்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும். மேபி என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகலாம். நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் இந்த வீடியோ, பர்டிகுலர் மார்க்கெட் டுடே அப்படின்ற வீடியோ. ஏன்னா அன்றைக்கி உண்டான அப்டேட் வந்து அவங்களுக்கு ஈவினிங் கிடைக்க சொல்ல நம்ம எங்கெங்கே தப்பு பண்ணோம், மேபி என்னுடைய தப்பு நான் அதில் கவர் ஆகிருக்கணும். ஓகேங்க, என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு மட்டும் இல்லை, நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸும் தப்பு மட்டும் இல்லை, என்னுடைய தப்பும் கூட. நம்ம எங்கே தப்பு பண்ணோம், நம்ம என்ன விஷயம் நடந்திருக்கு, நம்ம அந்த இடத்துல எக்ஸிட் ஆனது தப்பாக சரியா அப்படின்ற விஷயம் வந்து கற்றுக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் நான் சொன்னேன் இல்லை, லைக்ஸ் பொறுத்து தான் வந்து நம்ம ஒரு வீடியோ அப்லோட் நெக்ஸ்ட் போக பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோஸ் எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். நான் எதிர்பார்த்த லைக்ஸ் வந்ததுன்னா கண்டினியூவாக வந்து என்னால் டெய்லி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்னிங் அப்டேட்டில் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சப்போர்ட்டில் எனக்கு வந்து பையிங்க்கான ஒரு மைண்ட் செட் கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மார்னிங் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதாவது இங்கே இங்கேருந்து பையிங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒன்லி ஃபார் சேலிங்கில் மட்டும்தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஏன்னா மார்க்கெட் பெரிய ஃபால் ஆக சொல்ல கண்டிப்பாக ஒரு புல் பேக் இருக்கும், கண்டிப்பாக ஒரு புல் பேக் இருக்கும். அந்த புல் பேக் எவ்வளோ தூரம் போகும்னு தெரியாது, மேபி ரீடெஸ்ட்மெண்ட் டைப்பில் போயிட்டு அகைன் ஃபால் ஆகுன்ற வியூ வந்து என்னுடைய வியூ வந்தது. ஆக்சுவலாக வந்து கண்டினியூ ஒன் டைரெக்ஷன் வந்து மேலே தான் போச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் கண்டினியூவாக ரெண்டு நாள் வந்து மார்க்கெட் சேம் டைரெக்ஷன் மூவ் பண்ணுறது வந்து ரொம்ப ரேர். ஓகேங்களா, சப்போஸ் இந்த மாதிரி ரேரில் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம், எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. ஏன்னா இதே மாதிரி பேட்டர்ன் வந்து டெய்லி வந்து வரதுக்கான சான்சஸ் கம்மி. மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னென்னா ஒரு புல் பேக் டவுன், ஒரு மார்க்கெட் கேப் டவுன் ஆனேன்னு ஒரு புல் பேக் வரும், அகைன் ஃபாலிங், அகைன் உங்களுக்கு அங்கேருந்து ஒரு டபுள்யூ பேட்டர்னோ இல்லை ஏதாச்சும் ஒரு பேட்டர்னோ க்ரியேட் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு அப் மூவ் கொடுக்கும். ஒரு டபுள் பாட்டமாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் அங்கேருந்து ஒரு நல்ல அப் மூவ் கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரே சிங்கிள் லெக் மட்டும்தான் இருந்தது, டபுள் லெக் எதுவும் இல்லை எனக்கு. எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து சேலிங் வியூ தான் இருந்தது, ஆனால் மார்க்கெட் வந்து அப் மூவில் தான் இருந்தது இன்றைக்கி. ஓகே, இன்றைக்கி என்னுடைய டெலிகிராம் சேனலில் கூட சென்ட் பண்ணியிருந்தேன் பேங்க் நிஃப்டி வியூ வந்து. ஸோ எனக்கு வந்து சேலிங் சைடு மட்டும்தான் இருந்தது, ஸ்டாப் லாஸும் ஒன்று ஹிட் ஆச்சு. அந்த ஸ்டாப் லாஸ் கூட உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே சார், இது வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல், இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டுருப்பேன். ஓகேங்களா, அதாவது இதுக்கு கீழே போனால் சேலிங்க்கான வியூ பாருங்கள் அப்படின்னா மார்க்கெட்டும் ட்ரிகர் ஆச்சு. ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக வந்து அப்சைடு அப்சைடு போய் திரும்ப கொஞ்ச நேரம் சைட்வேஸ் மூமெண்ட்டு, திரும்ப கொஞ்ச நேரம் அப் மூவ், இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஃபைனலாக வந்து எஸ்எல் ட்ரிகர் ஆயிடுச்சு. ஆனால் என்னுடைய வியூவுக்கு ஆப்போசிட்டாக இருந்தது. என்னுடைய வியூன்னா ஒன்லி ஃபார் பிரேக் டவுன், ஆனால் இது வந்து ட்ரெண்டு கண்டினியூ அப்படின்ற போனால் என்னால் புல் பேக் எவ்வளோ தூரம் போக முடியும், என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. மேபி 3340 பிரேக் ஆகிடுச்சுன்னா ஓகே நம்ம அங்கேருந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகிடுச்சு, நம்ம வந்து பை அண்ட் செல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் இது வந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன்லாம் எதுவும் கிடையாது இல்லைங்களா, ஜஸ்ட் கேப் டவுன், ஒரு புல் பேக்கில் மேலே போயிட்டுருக்கு அவ்வளோதான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் லாங் டைம் ஃப்ரேமில் போய் பாருங்கள், உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எஸ்எல் ட்ரிகரும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு பாருங்கள். உங்களுக்கு 10:17 10:17 எஸ்எல் ட்ரிகர். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 minutes டைம் ஃப்ரேமில் என்னோடய சினாரியோ பார்த்தீங்கன்னா ஏன் அந்த பக்கம் சேலிங் வியூ இருந்தது அப்படின்னா 3340 அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கேப் டவுன் ஆகிட்டு மேபி அந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே வரலாம். ஆனால் அந்த இடத்துக்கு ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு விருப்பம் கிடையாது, ஏன்னா அந்த இடத்துல வந்து அப் மூவ் போகிறதுக்கான கம்ஃபர்டபுள் ஜோன் இல்லை எனக்கு. ஓகே, அப்புறம் நான் சொல்லேன் மை வியூ ஒன்லி சேல் சைடு,
எப்போ 12:30 உங்களுக்கு லாஸ்ட்டாக மெசேஜ் அனுப்பிச்சது அவ்வளோதான் நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில். ஓகே, இது வந்து என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற ப்ரைம் டெலிகிராம் சேனல். இதை ஜஸ்ட் என்னோடய வியூ மட்டும் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நான் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க வெபினார் ஜாயின் பண்ணிவிட்டும் நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினார் டீட்டெயில்ஸாக வந்து வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோ எண்டிங்கில் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணுங்க, இல்லை நம்ம ரெகுலராக நம்ம யூடியூப் வீடியோ பார்த்துட்டு வாங்க, ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணேன், என்னோடய எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு, இட்ஸ் ஓகே. ஆனால் எனக்கு பை சைடில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. 3300 இருக்குது, ரெஜிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது, எனக்கு அந்த இடத்துல பையிங்க்கான இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஐஆர்ஐ ஃபார்மேஷன் வேறு ஆகலை அந்த இடத்துல, ஸோ நான் வந்து அந்த இடத்துல கம்ஃபர்ட் ஜோன் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து எப்போது உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் கட் ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 2:30 மேலே தான் வந்து கட் ஆயிருக்கு, 2:30 மேலே கட் ஆயிருக்கு. ஸோ 2:30 ட்ரேடு எடுக்கிற ஹேபிட் நமக்கு கிடையாது. நாம் எடுக்கும் நம்ம இது பண்ணுறதும் கிடையாது. நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் சரி, நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் சரி, என்ன தான் இருந்தாலும் 1:00 1:30 அதோட முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மைண்ட் செட் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆயிருந்தால் பண்ணியிருக்கலாமே, கீழே வந்திருக்கலாமே, போயிருக்கலாமே, வந்திருக்கலாமேன்றது வேறு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஸ்டடி. இந்த இடத்துல பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது. நமக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன் இருக்கணும். நமக்கு வந்து ஒருவேளை இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் சைடேஸில் போயிட்டு முடிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன், ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம், 2:30 2:30 ஆயிடுச்சு வச்சிங்களேன், 2:30 நம்ம இந்த 1/2 மணி நேரத்தில் என்ன பண்ண முடியும், உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் வீடியோ எண்டில் வீடியோ வரும் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை வெபினார் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினார் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணப்படும். டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் என் வியூஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்.